மனாசே கோத்திரத்தின் பங்கு. அதிகாரம் 17. மனாசே கோத்திரத்திற்கும் பங்கு கிடைத்தது. அவன் யோசேப்புக்கு முதற் பேரானவன். மனாசேயின் மூத்த குமாரனும் கிலையாத்தின் தகப்பனுமான மாகீர் யுத்த மனுஷனானபடியினால் கீலேயாத்தும் பாசானும் அவனுக்கு கிடைத்தது. அபியேசரின் புத்திரரும் ஏலேக்கின் புத்திரரும் அசிரியேலின் புத்திரரும் செகேமின் புத்திரரும் எப்பேரின் புத்திரரும் செமீதாவின் புத்திரருமான மனாசேயினுடைய மற்ற குமாரரின் புத்திரராகிய அபியேசேரின் வம்சங்களுக்கு தக்க சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. தங்கள் வம்சங்களுக்குள்ளே அவர்களே யோசேப்புடைய குமாரனாகிய மனாசேயின் ஆண் பிள்ளைகளாய் இருந்தார்கள். மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கிலையாத்தின் குமாரனாகிய எப்பேரின் மகன் சொலப்பியாத்துக்கு குமாரத்திகள் தவிர குமாரர் இல்லை. அவன் குமாரத்திகளின் நாமங்கள் மக்லாள், நோவாள், ஒக்லாள், மில்காள், திர்ஷாள் என்பவைகள். அவர்கள் ஆசாரியனாகிய எலையசாருக்கும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்பாக சேர்ந்து வந்து, எங்கள் சகோதரன் நடுவே எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும்படி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார் என்றார்கள். ஆகையால் அவர்கள் தகப்பனுடைய சகோதரரின் நடுவே கர்த்தருடைய வாக்கின்படி அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிற கீலேயாத், பாசான் என்னும் தேசங்களை அல்லாமல் மனாசேக்கு சீட்டிலே விழுந்தது 10 பங்குகளாம். மனாசேயின் குமாரத்திகள் அவன் குமாரருக்குள்ளே சுதந்திரம் பெற்றார்கள். மனாசேயின் மற்ற புத்திரருக்கு கீலேயாத் தேசம் கிடைத்தது. எப்பிராயீம் மனாசே ஆகிய இருவரும் யோசேப்பின் புத்திரர். யோசேப்பு கோத்திரத்தாரிலே மனாசா பாதி கோத்திரமாக இருக்கிறார்கள். மனாசே கோத்திரம் இரண்டாக பிரிக்கப்பட்டு அது மேலும் வம்சங்களாக பிரிக்கப்படுகிறது. மனாசே கோத்திரத்தார் ஏற்கனவே பாதி பாதி கோத்திரமாக இரண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். மனாசேயின் பாதி கோத்திரத்தார் யோர்தானுக்கு அப்புறத்திலே ஏற்கனவே சுதந்திரம் பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் மாகீரின் சந்ததியை சேர்ந்தவர்கள். மனாசே கோத்திரத்திற்கும் பங்கு கிடைத்தது. அவன் யோசேப்புக்கு முதற் பேரானவன். மனாசேயின் மூத்த குமாரனும் கிலேயாத்தின் தகப்பனுமான மாகீர் யுத்த மனுஷன் ஆனபடியால் கிலேயாத்தும் பாசானும் அவனுக்கு கிடைத்தது. ஊரீம் தும்மீம் ஆகியவற்றினால் சீட்டு போட்டு மனாசே கோத்திரத்திற்கு பங்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஆதியாகமம் 50:23 மனாசே யுத்த மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிலேயாத், பாசான் ஆகியவற்றை கைப்பற்றுவதற்கு இவர்கள் கடுமையாக யுத்தம் பண்ணினார்கள். யோர்தானின் அப்புறத்தில் உள்ள கிழக்கு தேசத்தில் வெற்றி பெற்ற பகுதிகளில் பெரும் பகுதியை இவர்கள் சுதந்திரமாக பெற்றுக் கொண்டார்கள். மாகீர் இப்பொழுது உயிரோடு இல்லை. அவன் உயிரோடு இருந்திருந்தால் அவனுக்கு 200 வயதாயிருக்கும். மாகீரின் பிள்ளைகள் அவர்களுடைய சுதந்திர வீதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். மாகீரின் சந்ததிக்கு மாகீர் தகப்பனாக இருக்கிறான். இந்த சந்ததியாருக்கு கீலேயாத்தும் பாசானும் கொடுக்கப்படுகிறது. மாகீர் மனாசேயின் மூத்த குமாரன். இவன் எகிப்து தேசத்தில் பிறந்தவன். இவன் ஒரு யுத்த வீரன். எப்ராயீமருக்கும் காத்தின் மனுஷருக்கும் இடையே நடைபெற்ற யுத்தத்தில் மாகீர் தீவிரமாக யுத்தம் செய்திருக்க வேண்டும். ஊலாமின் குமாரரில் ஒருவன் பேதான். இவர்கள் மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கீலேயாத் புத்திரர். இவனுடைய குமாரர் சாபாத். இவனுடைய குமாரர் சுத்தலாக், எத்சார், எலியாத். இவர்கள் தேசத்தில் பிறந்த காத்தூராருடைய ஆடு மாடுகளை பிடிக்கப் போனபடியால் அவர்கள் இவர்களை கொன்று போட்டார்கள். 1 Samuel 7:21. யோர்தானுக்கு இப்புறத்திலே உள்ள தேசம் மனாசேயின் வம்சங்களுக்குள்ளே பங்கிட்டு கொடுக்கப்படுகிறது. யோர்தானுக்கு அப்புறத்திலே இருக்கிற கீலேயாத், பாசான் என்னும் தேசங்களையெல்லாம் மனாசேக்கு சீட்டிலே விழுந்தது 10 பங்குகளாகும். அபியேசரின் புத்திரரும் ஏலாகின் புத்திரரும் அசிரியலின் புத்திரரும் சேகேமின் புத்திரரும் எப்பேரின் புத்திரரும் செமீதாவின் புத்திரருமான மனாசேயினுடைய மற்ற குமாரரின் புத்திரராகிய அபியேசரின் வம்சங்களுக்கு தக்க சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. தங்கள் வம்சங்களுக்குள்ளே அவர்களே யோசேப்புடைய குமாரனாகிய மனாசேயின் ஆண் பிள்ளைகளாய் இருந்தார்கள். செலோப்பியாத்துக்கு குமாரத்திகள் தவிர குமாரர் இல்லை. அவன் குமாரத்திகளின் நாமங்கள்
மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால் என்பவைகள். செலோபியாத் மனசேயின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கீலயாத்தின் குமாரனாகிய எப்பேரின் மகன். யோர்தானுக்கு மேற்கில் மனாசேயும் 6 குடும்பத்தார் இருக்கிறார்கள். அவர்களை பற்றிய விவரம் வருமாறு: அபியேசர், ஏலேக்கு, அசிரியேல், செகேம், எப்பேர், செமீதா. செலேபியாத்திற்கு 5 குமாரத்திகள் இருக்கிறார்கள். ஒரு குமாரன் கூட இல்லை. இவனுடைய குமாரத்திகளுக்காக விசேஷித்த பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவனுடைய குமாரத்திகளும் சுதந்திரங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். செலேபியாத்தின் குமாரத்திகளுக்கு மோசே ஏற்கனவே சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். இவர்கள் பூர்வ காலத்தில் மோசையிடம் பெற்றுக் கொண்டதை இப்போது விட்டுக் கொடுக்காமல் தங்களுடைய சுதந்திர பாகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். செலோபியாத்தின் குமாரர்கள் 4 ஆசாரியனாகிய எலையாசாருக்கும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்பாக சேர்ந்து வருகிறார்கள். எங்கள் சகோதரர் நடுவே எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும்படி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லுகிறார்கள். ஆகையால் அவர்கள் தகப்பனுடைய சகோதரரின் நடுவே கர்த்தருடைய வாக்கின்படி அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. இவர்கள் தேசத்தை சுதந்திர வீதமாக பிரித்து கொடுக்கும் குழுவினர். ஆசாரியனாகிய எலையாசார் இவர்களுக்கு தலைவன். ஊரீம் தும்மீம் ஆகியவற்றை இவன் பயன்படுத்தி கர்த்தருடைய முடிவை இஸ்ரவேலின் தலைவனாகிய யோசுவாவிற்கு அறிவிப்பான். இந்த பிரமாணத்திற்கு அனைவரும் கீழ்ப்படுகிறார்கள். 6 பங்குகளாக பிரிப்பதற்கு பதிலாக 10 பங்குகளாக பிரிக்கிறார்கள். 6 பங்குகள் என்பது யோசுவா 17:2 வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் பெயர்களின் அடிப்படையில் பிரித்து கொடுக்கப்படும். இப்பொழுது 5 பங்குகள் 5 குடும்பங்களின் தலைவர்களுக்கும் ஏப்பேரின் நிலத்தில் 5 குமாரத்திகளுக்கு மேலும் 5 பங்குகள் பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு குடும்பத்திலுள்ள அங்கத்தினர்களின் எண்ணிக்கையின் பிரகாரம் சுதந்திர வீதம் பிரித்து கொடுக்கப்படுகிறது. இந்த சகோதரிகள் 5 பேரும் யோசுவாவிடம் பேசுவதற்கு தயங்கினாலோ அல்லது பயப்பட்டாலோ அவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது. அவர்கள் ஸ்திரீகளாக இருந்தாலும் தங்களுடைய உரிமைகளை இழந்து போகாமல் பெற்றுக் கொள்கிறார்கள். மனாசேயின் குமாரத்திகள் அவன் குமாரருக்குள்ளே சுதந்திரம் பெற்றார்கள். மனாசேயின் மற்ற புத்திரருக்கு கீலேயாத் தேசம் கிடைத்தது. செலோபியாத்தின் குமாரத்திகளை குறித்து கர்த்தர் மோசேயிடம் என்ன கட்டளை கொடுத்தார் என்பது யோசுவாவுக்கு தெரியும். ஆகையினால் 5 ஸ்திரீகளும் தன்னிடத்தில் வந்து தங்களுடைய சுதந்திரத்தை பற்றி கேட்டபோது யோசுவா அவர்களுடைய சுதந்திரத்தை அவர்களுக்கு மறுக்காமல் கொடுத்து விடுகிறார். செலோபியாத்தின் குமாரத்திகள் கானான் தேசத்தில் நடைபெற்ற யுத்தத்தில் பங்கு பெறவில்லை. யுத்தத்தில் பங்கு பெற்றதன் அடிப்படையில் யாருக்கும் சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை. கானான் தேசம் கர்த்தர் கொடுத்த தேசம். யோசுவா கானான் தேசத்தை கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாக பிரித்து கொடுக்கிறார். இதன் பிரகாரமாக மனாசேயின் குமாரத்திகள் அவருடைய குமாரருக்குள்ளே சுதந்திரம் பெற்றுக் கொள்கிறார்கள்.